ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ் இந்தியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதற்கான தொழில்நுட்பத்தை கொடுப்பதற்கு முன்வந்திருக்காங்க. பிரான்ஸ் எதற்காக இந்தியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுப்பதற்கு முன்வந்திருக்காங்க? பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்கும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், கிட்டத்தட்ட 200 முதல் 350 மில்லியன் டாலர் கொடுத்து இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைலை மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த நாடு பிரம்மோஸ் மிசைலை வாங்க இருக்காங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து ஒரு ஹைபிரிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரிக்கிறாங்க? அமெரிக்காவுடன் இணைந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரிப்பது இந்தியாவுக்கு நல்ல விஷயமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல ஆஸ்திரேலியா, யூகே மற்றும் அமெரிக்காவுடன் ஆக்கஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா அமெரிக்கா மற்றும் யூகே ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை சப்ளை செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த ஒப்பந்தம் ஆஸ்திரேலியாவுக்கு வேணா நன்மை தரக்கூடியதா இருக்கலாம், ஆனா பிரான்சுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம், ஆக்கஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை சப்ளை செய்வதற்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியா ஆக்கஸ் ஒப்பந்தம் காரணமா பிரான்சுடனான இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் செஞ்சிட்டாங்க. இதனால பிரான்சுக்கு பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் பிரான்ஸ் இந்தியாவுக்கு தன்னுடைய பாரகூடா கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனோட தொழில்நுட்பத்தை கொடுக்க முன் வந்திருக்காங்க. இந்தியா ப்ராஜெக்ட் 75 ஆல்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 120,000 கோடி ரூபாய் செலவுல 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்கும் திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இந்தியாவின் இந்த திட்டத்திற்காக தான் பிரான்ஸ் தன்னுடைய பாரகூடா சப்மரீன்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. பிரான்ஸ் ஏற்கனவே பிரேசில் நாட்டிற்கு நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை கட்டக்கூடிய தொழில்நுட்பத்தை சப்ளை செஞ்சிருக்காங்க. பிரேசில் பிரான்ஸ் நாட்டின் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீனை பேஸா வச்சு தன்னுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பிரான்ஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் நியூக்ளியர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தை பிரேசில் நாட்டுக்கு வழங்கல. இதன் காரணமா பிரேசில் 48 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டரை சொந்தமாகவே தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதே முறையை தான் பிரான்ஸ் இந்தியாவுக்கும் ஃபாலோ பண்ண போறாங்க. பிரான்ஸ் தயாரித்ததிலே மிகவும் அதிநவீன நீர்மூழ்கி கப்பலான பாரகூடா கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. ஆனா நியூக்ளியர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்கல. இந்தியா அதற்கு பதில் 190 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டரை ஏற்கனவே இந்தியாவில தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ரஷ்யாவுடன் இணைந்து இந்த 190 மெகாவாட் பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டரை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா 2015வது வருடத்துல இருந்தே நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை உருவாக்குறதுக்கான பெரும்பாலான தொழில்நுட்பத்தை ஏற்கனவே இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்க. ஆனா பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை இந்தியா இன்னும் டெவலப் செய்யல. இந்த தொழில்நுட்பம் மிகவும் காம்ப்ளெக்ஸ் ஆன தொழில்நுட்பம். உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கு. அதனால இந்தியா பிரான்சின் இந்த பாரகூடா கிளாஸ் சப்மரீன் ஆஃபரை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கூட நினைக்கலாம், இந்தியாவிடம் ஏற்கனவே INS அரிஹாந்த் அப்படிங்கிற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, எதற்காக பிரான்சிடம் இருந்து டெக்னாலஜியை வாங்கி இந்தியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கணும் அப்படின்னு? இந்திய கடற்படையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள INS அரிஹாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒரு நியூக்ளியர் பவர்ட் பாலஸ்டிக் மிசைல் சப்மரீன். ஆனா இந்தியா ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் உருவாக்க உள்ள நீர்மூழ்கி கப்பல் ஒரு நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன். நியூக்ளியர் பவர்ட் பாலஸ்டிக் மிசைல் சப்மரீனை விட நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் அதிவேகமா நகரக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை பயன்படுத்தி எதிரிகளின் கடல் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி
சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவுக்கு பிரான்ஸ் ஆஃபர் செஞ்சிருக்க பாரகூடா கிளாஸ் சப்மரீன்கள் கிட்டத்தட்ட 5300 டன் எடை கொண்டது. இந்த சப்மரீன் 100 மீட்டர் நீளமும் 8.8 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த பாரகூடா கிளாஸ் நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன் தான் பிரான்ஸ் கடற்படையில் உள்ளதிலே அதிநவீனமான நீர்மூழ்கி கப்பல். இந்தியா ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் உருவாக்கும் நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்ல வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோக்கள், நிர்பை க்ரூஸ் மிசைல், பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல் மற்றும் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 6 நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீனை இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த 6 நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். அடுத்த அப்டேட், தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளுடனும் சீனா பிரச்சனை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தென்சீன கடல் பகுதி முழுவதையும் ஆக்கிரமிப்பதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் தன்னுடைய ராணுவத்திற்கான பட்ஜெட்டை பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தோனேஷியா 2021 வருடத்துல கிட்டத்தட்ட 28% தன்னுடைய ராணுவ பட்ஜெட்டை அதிகரிச்சிருக்காங்க. அதுவே 2022 கிட்டத்தட்ட 69% அதிகரிச்சிருக்காங்க. பிலிப்பைனை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2021 29% தன்னுடைய ராணுவ பட்ஜெட்டை அதிகரிச்சாங்க. 2022 40% அதிகரிச்சிருக்காங்க. தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் சீனாவின் அத்துமீறல்கள் காரணமா இது போன்று தங்களுடைய ராணுவ பட்ஜெட்டை பெருமளவு அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரும்பாலும் பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி தான் பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்கிறது. பிலிப்பைன் போன்றே பல தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிலிப்பைனுக்கு அடுத்து இந்தோனேஷியா இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 முதல் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைலை இந்தியாவிடமிருந்து இந்தோனேஷியா வாங்க போறாங்க. இது தொடர்பா சமீபத்தில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சிஇஓ அதுல் ரானே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதை உறுதி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் கூடிய விரைவில் இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து சோர்பேஸ் மற்றும் கப்பல்கள் இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைலை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைலை வாங்குறது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. ஏன்னா சீனாவுக்கு மிக அருகில் உள்ள நாடுகளிடம் இந்தியா பிரம்மோஸ் மிசைலை விற்பனை செய்யறாங்க. எப்படி சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்து இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்கறாங்களோ அதே போன்று தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை சப்ளை செய்து சீனாவுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைன் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்கும் பொழுது இது முதற்கட்டமா தான் வாங்குறோம், இன்னும் ஃபியூச்சர்ல எங்களுக்கு அதிகமான பிரம்மோஸ் மிசைல்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போன்று தற்போது பிலிப்பைன் கடற்படை தங்களுக்கு கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள் தேவை அப்படின்னு இந்தியாவிடம் கேட்டிருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைலை விற்பனை செய்வதற்கான ஒரு ஃபாலோ அப் ஆர்டரும் கிடைக்க இருப்பதா திரு அதுல் ரானே அவர்கள் சொல்லியிருக்காரு. பிலிப்பைன் மற்றும் இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து வாங்கும் பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல்கள் தான் உலகின் தலைசிறந்த க்ரூஸ் மிசைல்கள். இந்த மிசைல்கள்னால ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அடுத்த அப்டேட், இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்கா இந்தியாவுக்கு பேட்ரியட் MIM-104 லாங் ரேஞ்ச் ஆல் ஆல்டிடியூட் ஆல் வெதர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுப்பதற்கு முன்வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் ஆன்டி பாலிஸ்டிக்
மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்தியாவுக்கு கொடுக்க முன்வந்தாங்க. ஆனா இந்தியா இந்த ரெண்டு சிஸ்டங்களையும் நிராகரிச்சுட்டு ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா அமெரிக்காவிடம் நீங்க ஆஃபர் செஞ்ச ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மிகவும் விலை அதிகமாயிருக்கு, தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய போர் விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களை உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தடுக்காது, இதன் காரணமா தான் நாங்க உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரிஜெக்ட் செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு, அதாவது ரஷ்யா எப்படி தன்னிடம் உள்ளதிலே மிக சிறந்த ஆயுதங்களை இந்தியாவுக்கு கொடுக்கிறாங்களோ அதே போன்று தாங்களும் இந்தியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செஞ்சாதான் இந்தியா தங்களுடைய ஆயுதங்களை வாங்குவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனை தொடர்ந்துதான் பெங்களூர்ல நடைபெற்ற ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில தன்னுடைய F-35 5th generation ஃபைட்டர் ஜெட் விமானங்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா மேலும் ரஷ்யாவிடம் இருந்து S-400 மற்றும் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க விடாமல் தடுப்பதற்கு அமெரிக்கா தற்போது ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுடன் இணைந்து ஒரு ஹைபிரிட் வகை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கு முன் வந்திருக்காங்க. இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவிடம் உள்ள தேர்ட் வகை பாலிஸ்டிக் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ வெற்றிகரமா கம்ப்ளீட் செஞ்சுட்டு தற்போது இரண்டாவது ஃபேஸ எக்ஸிக்யூட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தற்போது எக்ஸிக்யூட் செஞ்சு வரும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமோட செகண்ட் ஃபேஸ் மூலமா தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து ஒரு ஹைபிரிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கு முன் வந்திருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து இந்த ஹைபிரிட் வகை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்யக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவை எந்த விஷயத்திலையும் நம்பவே முடியாது. ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்துதான் அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சாங்க. அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தேவையான இன்டர்செப்டார் மிசைல்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுது. சில வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே சண்டை நடந்து வரும் பொழுது அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்த சொன்னாங்க. ஆனா இஸ்ரேல் அதை கேட்காமல் தொடர்ந்து சண்டையிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல அமெரிக்கா இஸ்ரேல் சண்டையை நிறுத்தலனா அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தேவையான இன்டர்செப்டார் மிசைல் சப்ளையை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு வேறு வழியின்றி சண்டையை நிறுத்தினாங்க. இதே நிலை இந்தியாவுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா தான் நான் இந்தியா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிப்புல ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. Jai Hind.